ஹாய், என் பேர் சேரராஜ். நான் எஃப்எஸ்எஃப் டென் வாலண்டியர். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஜிட்ஸி மீட்டிங் அப்ளிகேஷன் பற்றி. ஸோ அதை மொபைல் எப்படி லான்ச் பண்ணுறது, அண்ட் தென் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எப்படி மற்றவங்களுக்கு குரூப் இன்வைட் கொடுக்கறது, அதில் எப்படி மீட்டிங் ரூம் க்ரியேட் பண்ணுறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் ஆர் எஃப்ட்ராய்ட், இது ரெண்டுத்துலேருந்து ஜிட்ஸி அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சதுனால நான் அந்த ஆப் வந்து இப்போ லான்ச் பண்ணுறேன். இட் டேக் சம் டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிட்ஸி அப்ளிகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் வந்து வீடியோ அண்ட் வாய்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு மீட்டிங்குள்ளே போகும்போது எனக்கு வந்து வீடியோ இல்லாமல், ஐ மீன் வீடியோ நான் மியூட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாய்ஸ் இல்லாமல், ஐ மீன் நான் மியூட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் வந்துட்டு நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன மீட்டிங்ஸ் அதெல்லாம் போனீங்க அப்படின்றது வந்து அந்த ஆப்ஷனில் இருக்கும். கேலண்டர் வந்து நீங்கள் என்னென்ன மீட்டிங், ஐ மீன் இந்த ரூமில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரூம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டைமிங்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங் ஐடியா வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு இன்வைட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்தது பார்க்க போகிறது செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் ஆப்பில் வந்துட்டு டிஸ்பிளே நேம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நான் வந்து ஒரு மீட்டிங்குள்ளே போகிறேன், என்னோடய நேம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா வந்துட்டு அந்த டிஸ்பிளே நேமில் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதில் வந்துட்டு நார்மலாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. சர்வர் யூஆர்எல், உங்கள்கிட்ட ஒரு சர்வர் இருந்து, ஸோ நீங்கள் அந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சர்வருக்குள்ளே இந்த ஜிட்ஸி வந்து கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மீட்டிங்குள்ளே நீங்கள் போகும்போது ஸ்டே வித் ஆடியோ மியூட்டட், ஸ்டே வித் வீடியோ மியூட்டட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ்குள்ளே மீட்டிங்குள்ளே போகிறதுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு போகலாம். ஷோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஷோ அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, டிசேபிள் நேட்டிவ் கால் இன்டெக்ரேஷன் அண்ட் டிசேபிள் பியர் டு பியர் மோட். டிசேபிள் நேட்டிவ் கால் இன்டெக்ரேஷன் என்ன பண்ணோன்னா, இட் இன்டெக்ரேட் நேட்டிவ் டயலர் ஆப், வி கேன் சி த ப்ரீவியஸ் ஜிட்ஸி கால்ஸ் இன் த சேம் ஸ்க்ரீன் அஸ் செல்லுலர் கால்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஜிட்ஸி கால்ஸில் இருக்கிற அந்த சேம் ஸ்க்ரீன், அதாவது வந்துட்டு செல்லுலர் கால்ஸ் வந்துட்டு நம்ம வியூ பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். பியர் டு பியர் மோட், பியர் டு பியர் மோட், அதாவது வந்துட்டு ஜிட்ஸி வந்து ரெண்டு வகையாக வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து ஜிட்ஸி வீடியோ மீட்டிங், இன்னொன்று வந்து பியர் டு பியர் மோட். ஜிட்ஸி வீடியோ மீட்டிங் இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ரூம் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணுறது. பியர் டு பியர் மோட்னா ஒன் டு ஒன் காலிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதுக்காக பியர் டு பியர் மோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறது. ஸோ என்டர் ரூம் நேம், நம்ம ஒரு ரூம் நம்ம வந்து கீழே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு என்கிட்ட ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க் வச்சு நான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டு நான் ஒரு மீட்டிங்குள்ளே வந்துட்டு நான் போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு லிங்க் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் ஜாயின் பண்ணேன் அந்த மீட்டிங்குள்ளே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மீட்டிங்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்வைட் அதர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் குரூப்போ, இல்லை வந்துட்டு ஒரு பர்சன், ஒரு கம்யூனிட்டி, இல்லை வந்துட்டு நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போடணும் அப்படின்னா வந்துட்டு அந்த பர்சன் அந்த குரூப் வந்துட்டு நீங்கள் இது வழியாக இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வைட் அதர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எது எதெல்லாம் இன்வைட் பண்ணணும் அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், மெசேஜஸ், ஸோ இதிலலாம் வந்துட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து மியூட் அண்ட் அன்மியூட். ஸோ நீங்கள் வந்து கால்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து மியூட் பண்ணிக்கலனாலும் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது மியூட் அண்ட் அன்மியூட் ஆப்ஷன். ஸோ இது வந்து வீடியோ எனேபிள் அண்ட் டிசேபிள். ஸோ வீடியோ எனேபிள் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் வீடியோ எனேபிள் பண்ணிட்டேன்னா அந்த ஃபேஸ் கேம் வழியாக என்னால் வந்துட்டு வீடியோ பண்ண முடியும். ஸோ நான் இப்போ டிசேபிள் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த மியூட் அண்ட் மைக் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறது தான் சேட் பாக்ஸ். இந்த சேட் பாக்ஸ் வழியாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது மெசேஜஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கிற நேரத்தில் வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் ஒரு லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா கூட இதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பட்டன் பக்கத்தில் இருக்கிறது தான் மோர் ஆப்ஷன். இந்த மோர் ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் த சவுண்ட் டிவைஸ். சவுண்ட் டிவைஸ் என்னென்னா, இப்போ நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கிறதுனால ஹெட்ஃபோன்ஸ் வழியாக வந்துட்டு அந்த சவுண்ட் வந்து எனக்கு வந்துட்டு நான் கேட்க முடியும். ஒருவேளை எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் இப்போ போட்டிருக்கும் போது நான் ஸ்பீக்கர் வந்து ஆன் பண்ணுறேன், எனக்கு ஸ்பீக்கரில் வந்துட்டு மற்றவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்பீக்கர் ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் இன்வைட் சம்மோன். ஒருவேளை எனக்கு இந்த இன்வைட் சம்மோன் ஆப்ஷன் வந்து இல்லாமல் போய் நான் இன்னும் நிறைய பேர் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வைட் சம்மோன் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனேபிள் லோ பேண்ட்வித் மோட் வந்து நம்மளுக்கு வந்து லோ பேண்ட்வித் மோட் வந்து எனேபிள் பண்ணி கொடுக்கும். ரேசர் ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, செஷன் அப்போ நடக்கும்போது நான் வந்து பேசணும், ஒரு ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசணும் ஆனால் நடுவில் இன்ட்ரப்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ரேசர் ஹேண்ட் சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேசர் ஹேண்ட் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது உங்கள் அவட்டார் அந்த ஆரல்ஸ் உங்கள் டைல் வியூவில் வந்துட்டு ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும்,
அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் வந்துட்டு எப்படி காமிக்கும் அப்படின்னா ஸோ அன்சோ பர்சன் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் மோர் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன், அதாவது வந்துட்டு டாகல் கேமரா, கேமரா வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் டாகல் பண்ணிக்கலாம். டைல் வியூ வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைல் வியூ நம்ம என்டர் பண்ணும்போது எத்தனை பேர் அந்த மீட்டிங்கில் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்துட்டு ஒரு டைல் வியூவில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ரெக்கார்டிங், ஸோ வந்துட்டு இப்போ இந்த மீட்டிங் நான் ரெக்கார்ட் பண்ணணும் என்னோடய ஃப்யூச்சர் யூஸ்க்காக அப்படின்னா வந்துட்டு இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம், ஸோ இந்த ஸ்டார்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஆப்ஷன் வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீட்டிங் பாஸ்வேர்டு, மீட்டிங் பாஸ்வேர்டு எதுக்குன்னா நான் ஒரு குரூப்குள்ளே ஷேர் பண்ணுறேன், ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து அது ரொம்ப என் டு என் என்கிரிப்ஷனாக இருக்கணும், ஸோ அது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆல் அபவுட் ஜிட்ஸி மீட்டிங் ஆப். ஸோ தேங்க் யூ.